வெல்கம் டு சேனல், நான் வாசு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கன்ஃபியூசிங் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து என்ன மாதிரி படிக்கணும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பொதுவாகவே கரண்ட் அஃபேர்ஸ்னாலே கன்ஃபியூஷன் தான். ஸோ என்ன தான் படித்தாலும் வந்து நிறைய நமக்கு வந்து மறந்துட்டே தான் இருக்கும். அதுலேயும் குறிப்பாக சில டாபிக்ஸ் வந்து இருக்கும், ஒரு மாதிரி வந்து ஒரு மோனோடோனஸாக நமக்கு வந்து வந்துட்டே இருக்கும். ஸோ இந்த இது வருமா அது வருமா, ஸோ அப்படின்ற மாதிரி நிறையா ஒரு கன்ஃபியூஷன் வந்து அந்த டாபிக்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ அந்த டாபிக்ஸை வந்து நம்ம என்ன மாதிரி படிக்கிறது மூலமாக நிறையா விஷயத்தை வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டு எக்ஸாமில் போய் நம்மளால் ஆன்சர்ஸ் வந்து மார்க் பண்ண முடியும் அப்படின்றத பற்றி அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அது என்னென்ன டாபிக்ஸ், அதை எப்படி படிக்கணும் அப்படின்றத வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, டெஸ்ட் புக்கில் வந்து 27 to 30 வந்து பாஸ்க்கான டிஸ்கவுண்ட் வந்து போயிட்டு இருக்கு. 2 இயருக்கான பாஸ் 250 ரூபாய்க்கு வந்து கொடுக்குறாங்க. அதில் ஏதாவது டிஸ்கவுண்ட் வேணும்னா BV10 கூட போட்டு 225 நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ மறக்காம டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் இருக்கு, பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 30th வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அதில் வந்து டெஸ்ட் புக் பாஸ் ப்ரோ அப்படின்னு ஒன்று புதுசாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் அடிஷ்னலாக என்ன இருக்கு அப்படின்னா, நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டுகிட்டே இருப்போம். ஸோ அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அதோட சேர்த்து ஒரு டெஸ்ட்டை எத்தனை தடவை வேணாலும் ரீஅட்டன் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் டெஸ்ட் புக் பாஸ் ப்ரோ அப்படின்னு புதுசாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் அந்த ரீஅட்டன் பண்ணிக்கிற ஆப்ஷன் இருக்கனால ஒரு 4-5 பேர் சேர்ந்து வாங்கிட்டு கூட வந்து திரும்ப வந்து ரீஅட்டன் பண்ணி வந்து போட்டுக்கலாம். ஸோ மறக்காம வந்து அந்த மாதிரி ஏதாவது சேர்ந்து வாங்குறீங்கன்னா அந்த பாஸ் டெஸ்ட் புக் பாஸ் ப்ரோ வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த கன்ஃபியூசிங் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எதுக்காக வந்து ஐபிஎஸ்ல வந்து கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, வந்து அவங்களுக்கு வந்து சம்ஹவ் வந்து ஃபில்டர் பண்ணணும். ஏன்னா வந்து ப்ரிலிம்ஸ்லேருந்து ஒரு 1:10 கொண்டு போயிருவாங்க. அதுக்கப்புறம் இருக்கவங்கள ஃபர்தராக வந்து அப்பாயின்மெண்ட் கொடுக்குறதுக்கோ இல்லை இன்டர்வியூ போகிறதுக்கோ ஃபில்டர் பண்ணணும் அப்படின்றப்போ, நிறைய பேர் வந்து எந்த விஷயத்தில் வந்து லாக் ஆவாங்களோ அதை வந்து அவங்க சூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணுறப்போ வந்து இந்த மாதிரி மோனோடோனஸாக ஒரே மாதிரி வர்ற டாபிக்ஸ் வந்து நம்ம கேட்டோம்னா, நிறைய பேர் ஃபஸ்ட்டு படிச்சிருக்க மாட்டாங்க, இதெல்லாம் ஞாபகம் இருக்காதுன்னு சொல்லி படிச்சிருக்க மாட்டாங்க, அவங்கள ஃபில்டர் பண்ணிடலாம். நிறைய பேர் வந்து படிச்சிருப்பாங்க பட் ஸ்டில் ஒரு அரை வரையாக படிச்சிருப்பாங்க, கன்ஃபியூஷன் ஆயிருக்கும். சோ அது என்னென்ன டாபிக்ஸ் வந்து பார்த்தோம்னா, இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து சொல்றேன், கிராண்ட் பிரிக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ வந்து அந்த கார் ரேஸில் வந்து ஒரு 6 மாதத்துக்குள்ளே நிறைய கிராண்ட் பிரிக்ஸ் வந்து நடந்திருக்கும். ஸோ அது வந்து ஒரு மாதிரி மோனோடோனஸாக வந்திருக்கும். அது மாதிரி வந்து ஃப்ரெஞ்ச் ஓப்பன், இந்த டென்னிஸில் பார்த்தோம்னா ஃப்ரெஞ்ச் ஓப்பன், ஆஸ்திரேலியன் ஓப்பன், யூஎஸ் ஓப்பன் அப்படின்ற மாதிரி வந்து அது வந்துட்டே இருக்கும். மேலில் ஒருத்தர் ஜெயிச்சிருப்பார், ஃபீமேலில் ஒருத்தவங்க ஜெயிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ரேங்கிங்ஸ் இண்டெக்ஸ் வந்து நித்யாவுக்கில் நிறைய இண்டெக்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த இண்டெக்ஸில் இந்த ஸ்டேட் வந்து ஃபஸ்ட்டு இருந்துச்சு, ஹெல்த் இண்டெக்ஸில் இந்த ஸ்டேட் ஃபஸ்ட்டு இருந்துச்சு, இந்த ஸ்டேட் ஒஸ்ட்டாக இருந்துச்சு, லிட்ரஸி இண்டெக்ஸ் வந்து இந்த ஸ்டேஜ் ஃபஸ்ட்டாக இருந்துச்சு ஒஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அது ஒரு மாதிரி மோனோடோனஸாக வரும். அதுக்கப்புறம் வேர்ல்டு லெவலில் பார்த்தோம்னா நிறைய ரேங்கிங்ஸ், ஸோ வேர்ல்டு ஹாப்பினஸ் இண்டெக்ஸ், டெரரிசம் இண்டெக்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. நார்வே வந்து இதில் ஃபஸ்ட்டாக இருந்துச்சு, ஃபின்லாண்டு இதில் ஃபஸ்ட்டாக இருந்துச்சு, ஐஸ்லாண்டு இதில் ஃபஸ்ட்டாக இருந்துச்சு, இதில் வந்து ஒஸ்ட்டு பெர்ஃபார்மர் இவங்க அப்படின்ற மாதிரி அது ஒரு மாதிரி மோனோடோனஸாக வரும். அதுக்கப்புறம் வந்து நமக்கு பார்த்தோம்னா அந்த ஜிடிபி வந்து ஒவ்வொரு ஆர்கனைசேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்தியாவோட ஜிடிபி வந்து அடுத்த வருஷத்தில் இவ்வளோ இருக்கும் மாதிரி ஒரு நம்பர் சின்ன சின்ன வேரியேஷன்ஸோட இருக்கும். ஒருத்தவன் 9.1 ஒருத்தன் 9.2, ஒருத்தன் 8.7. ஸோ அது ஒரு மாதிரி மோனோடோனஸாக வந்து வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இம்பார்ட்டன்ட் டேஸ், ஒவ்வொரு மாதத்துலேயும் வந்து ஒரு 10-15 இம்பார்ட்டன்ட் டேஸ் ஆகுது வந்து இருக்கும். ஒரு சில மாதம் 20-25 கூட இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு மாதிரி மோனோடோனஸாக வரனால நமக்கு வந்து கன்ஃபியூஷனை ஏற்படுத்தும். ஸோ இப்போ டென்னிஸில் பார்த்தோம்னா ஃப்ரெஞ்ச் ஓப்பன் வந்து நடாலா, ஜோக்கோவிக்கா, ஃபெடரலா அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து ஒரு திணறல் வரும். அந்த இடத்துல நம்ம வந்து போய் யோசிப்போம். அதே மாதிரி வந்து அந்த இண்டெக்ஸ் வந்து பார்ப்போம். ஹாப்பினஸ் இண்டெக்ஸில் ஃபஸ்ட்டு வந்தது ஐஸ்லாண்டா, ஃபின்லாண்டா, சுவிட்சர்லாண்டா அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் வந்து வரும். ஸோ அப்படி வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரெகுலராக வந்து நோட்ஸ் எடுத்து தான் படிக்கணும் அப்படின்றது நம்ம சொல்லியாச்சு. அது ஆல்ரெடி நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணிருப்பீங்க. ஸோ இன்னும் எனக்கு நோட்ஸ் எடுக்க எப்படின்னு தெரியல சார், ரொம்ப கஷ்டமாக இருக்கு அப்படின்னு நினைக்கிற பட்சத்தில் டிஸ்கிரிப்ஷனில் அந்த நோட்ஸ் வீடியோக்கான லிங்க் வந்து கொடுக்குறேன். ஸோ வந்து கிளிக் பண்ணி அதை வந்து பாருங்கள், நோட்ஸ் எடுக்கிறாங்க ஐடியா கிடைக்கணும். அந்த வீடியோ நிறைய பேர் என்கிட்ட வந்து சொன்னாங்க, சார் அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து நோட்ஸ் எடுக்க வந்து டைம் வந்து எஃபெக்டிவாக இருக்குது சார், ரொம்ப கம்மியான டைம் நோட்ஸ் எடுக்கிறேன் சார், ரொம்ப ஹெல்ப்ஃபுல் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள். அந்த மாதிரி ரெகுலராக நம்ம அஃபேர்ஸ்களோட பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கணும். அதோட தாண்டி இந்த கன்ஃபியூசிங் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன பண்ணுவோம்னா, தனியாக ஒரு நோட்டோ இல்லை அந்த நோட்டில் ஒரு லாஸ்ட் பேஜோ போட்டு அதில் வந்து மோனோடோனஸாக வர்றதை எழுதிக்கோங்க. ஸோ இப்போ ஃப்ரெஞ்ச் ஓப்பன் வருதா, அது இப்போ மென்ஸ் உமனில் யார் ஜெயிச்சா, அதுக்கப்புறம் வந்து யூஎஸ் ஓப்பன் வரும், மென்ஸ் உமனில் யார் ஜெயிச்சா, இந்த மாதிரி வந்து இப்போ நான் சொன்னதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் தான், இந்த 5 மட்டும்தான் கிடையாது, இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் வந்து இருக்கு. உங்களுக்கே டெய்லி படிக்கும் போது தெரியும் மோனோடோனஸாக இதே மாதிரி இன்னொரு நியூஸ் வந்து வந்துச்சு அப்படின்ற மாதிரி தெரியும். ஸோ அந்த மாதிரி நியூஸ் எல்லாம் கொண்டு போய் ஒரு இடத்துல வந்து தனியாக வந்து எழுதிக்கோங்க. ஒரு நியூஸ் அந்த மாதிரி ஒவ்வொரு மோனோடோனஸ் நியூஸ்க்கு ஒரு ஒவ்வொருக்கும் ஒரு ஒரு பேஜ் போட்டு தனியாக இருக்கும், மேக்ஸிமம் ஒரு பேஜுக்கு மேலே போகாது, ஒரு ஒரு பேஜ் போட்டு தனியாக வந்து எழுதிக்கோங்க. இதை தான் எக்ஸாக்டாக வந்து உங்களுக்கு வந்து அந்த PDFs கொடுப்பாங்க, ஒரு டேபிளில் போட்டு வந்து கடைசியில் வந்து இப்படி கொடுத்துருவாங்க. நம்ம மொதல் எதுவுமே படிக்காம கடைசி நேரத்தில் போய் அந்த டேபிளில் போய் நெஞ்ச குத்தி குத்தி படிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா எதுவுமே ஞாபகம் இருக்காது. ஸோ இப்படி நீங்கள் படிக்கிறப்ப என்ன ஆகுனா, இது வந்து நீங்கள் நியூஸ்லேயும் ஒரு தடவை எழுதுவீங்க, அதை தனியாக ஒரு தடவை எழுதி வச்சுக்குவீங்க. ரிவைஸ் பண்ணுறப்ப வந்து நம்ம இந்த வீக்லி ரிவிஷன் மந்த்லி ரிவிஷன்லாம் பண்ணுவோம் இல்லையா, அப்பையும் அது எல்லாத்தையும் ஒரு டைம் வந்து திரும்ப திரும்ப பார்த்துட்டே இருங்க. நான் அடிஷ்னலாக ஒரு விஷயம் பண்ணுவேன், முடிஞ்சால் அதையும் பண்ணிங்கன்னா இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி மோனோடோனஸாக ஒரு நியூஸ் என்ன பண்ணுவேன்னா, நான் மந்த்லி ரிவிஷன் பண்ணுறப்போ தனியாக ஒரு தடவை வந்து எழுதி பார்ப்பேன். ஸோ அந்த நியூஸ்லாம் வந்ததை வச்சுட்டு மாதிரி ஃப்ரெஞ்ச் ஓப்பன் இவங்க
பண்ணிவங்க, ஆஸ்திரேலியன் ஓப்பன் இவங்க, இந்த கிராண்ட் பிரிக்ஸ்ல வந்து இந்த இது இவர் ஜெயிச்சாரு, இது இவர் ஜெயிச்சாரு, இந்த இண்டெக்ஸ்ல வந்து இந்த கண்ட்ரி ஃபர்ஸ்ட் வந்துச்சு அப்படின்னா தனியா ஒரு தடவை நான் வந்து எழுதி பார்ப்பேன். எக்ஸாம் போறப்ப கடைசியில் மொத்தமா சேர்ந்து எல்லாத்தையும் எழுதுவேன். ஸோ அந்த ஜிடிபிலாம் அப்படிதான் நான் வந்து நிறைய எக்ஸாம்ல கரெக்டாக வாங்க, அதெல்லாம் ரொம்ப குழப்பி விடும் நமக்கு வந்து. ஒவ்வொரு இது ஒவ்வொரு நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நியூஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த நம்பர் பேர்லாம் மாற இடத்துல நமக்கு நிறைய கன்ஃபியூஷன் வரும். ஸோ இந்த மாதிரி வந்து எழுதிட்டு ரிவிஷன் அதை எழுதி பார்க்கறது. ஸோ நீங்கள் அந்த நியூஸ் எழுதுறப்போ ஒரு தடவை எழுதுவீங்க, அதை தனியாக கொண்டு போய் ஒரு தடவை எழுதுவீங்க, வார வாரம் பார்ப்பீங்க, கடைசியாக ஒரு தடவை மொத்தமாக எழுதிட்டீங்க அப்படின்னா அது உங்கள் மைண்டில் நல்லா ஃபிக்ஸ் ஆயிரும். தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் உங்களால் வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த கன்ஃபியூஷன் வராது. நடாலா, ஜோகோவிக்கா, ஐஸ்லாண்டா, சுவிட்சர்லாண்டா, லூயிஸ் ஹாமில்டனா, அதுக்கப்புறம் வந்து அந்த இதில் இன்னும் ரெண்டு மூணு பேர் இருப்பாங்க. ஸோ அந்த கன்ஃபியூஷன்லாம் வந்து வராது. ஈஸியாக நம்மளால் வந்து ஆன்சர் வந்து மார்க் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து அந்த இம்பார்ட்டன்ட் டேஸ். ஸோ அந்த டேஸ் அண்ட் தீம்ஸில் தீம்ஸ் கேட்டாங்கன்னா நமக்கு பிரச்சனை இல்லை, ஆன்சர் ஆப்ஷன் வச்சு ஓரளவு நமக்கு வந்து ஞாபகம் வந்துடும், ஈஸியாக மார்க் பண்ணிடலாம். ஆனால் அந்த டேஸ் கேட்டாங்கன்னா அந்த இடத்துல நம்ம லேக் ஆகும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா என்னோட ரூமில் வந்து அந்த ஒவ்வொரு மந்த் முடிகிறப்ப அந்த மந்த்துக்கான இப்போ டெய்லி படிக்கிறப்ப நான் அதை வந்து பெருசாக வந்து கேர் கொடுத்து படிச்சிக்க மாட்டேன். ஜஸ்ட் வந்து அந்த என்ன டே தீம் அப்படின்றத மட்டும் பார்த்துப்பேன். அந்த ஒவ்வொரு மாதம் முடிச்சுப்போம் ஒவ்வொரு பேப்பரில் வந்து எழுதுவேன், ஒரு பேப்பருக்குள்ளே குட்டியாக எழுதி அதை வந்து என்னோட ரூமில் வந்து ஒட்டி வச்சிருவேன். ஸோ ஒட்டி வச்சுட்டு ஒவ்வொரு நாள் நான் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறது முன்னாடி அது ஒரு கிளான்ஸ் படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்ட் பண்ண அப்படின்னா டெய்லி பேசிஸில் அது ஒரு தான் நம்ம மைண்ட் வந்து ஓடிட்டே இருக்கும். அதெல்லாம் பார்த்து நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த டாபிக்ஸ்லாம் வந்து ஒரு அஞ்சு மார்க் ஆறு மார்க்குக்கு வரும். நம்ம நினைப்போம் இதுக்காக எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்ட முட்டலன்னா அட் தி எண்ட் ஆஃப் த டே அதுதான் வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமில் மற்றவங்களை கம்பேர் பண்ணுறப்ப நம்மளை கொண்டு போய் வந்து தனியாக வந்து நிறுத்தும். ஸோ அதுக்கப்புறம் ஸ்டாட்டிக் ஜிகே வந்து இருக்கும், இந்த ரிவர்ஸு, டேம்ஸு இதெல்லாம் வந்து இருக்கும். ஸோ அதெல்லாம் ஒரு கதை மாதிரி வந்து நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க, ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு கதை மாதிரி. ஸோ அதுக்கான வீடியோ நான் போட்டிருக்கேன், அந்த வீடியோ லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக, ஸோ இதே கதை ஏதாச்சும் படிக்கணும் கிடையாது, உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக. ஸோ அதில் வந்து இப்போ மோஸ்ட்லி அதெல்லாம் ரேராக தான் கேட்குறாங்க, ஒன் ரெண்டு கொஸ்டின் கேட்குறாங்க. மேபி ஒரு சில எக்ஸாமில் வந்து ஒரு நாலஞ்சு கொஸ்டின்லாம் கேட்குறப்போ அந்த இடத்துல நமக்கு வந்து யூஸ் ஆகும். நம்ம எல்லாத்துக்குமே வந்து ரெடியாக போகும், இது வரும் இது வராது அப்படின்ற மாதிரி வந்து போகக்கூடாது. ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ல எல்லாத்துக்கும் நம்ம ரெடியாக வந்து போகணும். ஸோ அதனால அந்த ஸ்ட்ராட்டஜிக்கெல்லாம் அந்த மாதிரி வந்து படிச்சுக்கோங்க. இந்த டேஸ் அண்ட் தீம்ஸ் சொன்ன மாதிரி ஒட்டி வச்சு டெய்லி வந்து ரிவைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ எல்லா டாபிக்ஸும் சொன்ன மாதிரி அஞ்சாறு மார்க் தான் இருப்போம். அதுதான் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் வந்து ஏற்படுத்த போகுது. ஸோ அதனால் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வந்து அதுக்கு வந்து படிங்க. எப்போவுமே வந்து கரண்ட் அஃபேர்ஸ்னு கிடையாது, எல்லா டாபிக்ஸ்லையுமே இதெல்லாம் கஷ்டமா இருக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நெக்லெக்ட் பண்ணுவோம். ஆனால் நீங்கள் நெக்லெக்ட் பண்ற இது எல்லா டாபிக்ஸையும் ஏதோ ஒரு இடத்துல ஒருத்தன் வந்து ஏதாவது ஒரு டெக்னிக் வச்சு நம்ம படிக்கணும் அப்படின்னு வந்து படிச்சுட்டு தான் இருக்கும். அப்போ அந்த அவனுக்கு அவனுக்கு வேலை கிடைக்குமா நமக்கு வேலை கிடைக்குமா அப்படின்றத வந்து நம்ம வந்து யோசிச்சு பார்க்கணும். ஸோ நம்ம வந்து கண்டிப்பாக முடியும், இதெல்லாம் ஏதாவது ஒரு டெக்னிக் வச்சு படிச்சிடணும் அப்படின்ற மாதிரி அந்த மைண்டில் வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து ஒரு பஞ்சை சொல்லி வந்து வீடியோ வந்து முடிச்சிடறேன். ஸோ நல்ல பஞ்சு இது வந்து பார்த்தேன். இந்த உலகம் வந்து ஒரு விஷயம் வந்து கஷ்டமா இருக்கு கஷ்டமா இருக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தா அவனை வந்து யாரும் வந்து பெருசாக பார்க்க மாட்டாங்க, அவன் பேச்சை கேட்க மாட்டாங்க. ஆனால் கஷ்டமான ஒரு விஷயத்தை முடிச்சுட்டு வந்து சொன்னான்னு வச்சுக்கோங்களேன், அவன் வந்து உலகமே மதிக்கும், அவன் சொல்கிற எல்லாத்தையும் வந்து கேட்பாங்க. அதனால வந்து நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறது கஷ்டமா இருக்கு கஷ்டமா இருக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்ல போறீங்களா, இல்லை அதை முடிச்சுட்டு வந்து நான் இப்படி தான் படித்தேன் பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி கெத்தா சொல்ல போறீங்களா அப்படின்றத நீங்களே வந்து முடிவு பண்ணிக்கோங்க. நன்றி.